இந்தியன் படம் பார்த்துருந்தேன் ஃபஸ்ட்டு பார்ட். அதை விட இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். விக்ரமுக்கு அப்புறம் ஒரு புது படம் நடிச்சிருக்கேன், நல்லாயிருக்கு. கரப்ஷன் அதிகமாக அனிமேஷனில் கூட அதிகமாக காட்டிருக்காங்க, இந்தியா ஃபுல்லாக கரப்ஷன் சொல்லிட்டு. அது தெரிஞ்சால் அதை பார்த்தா தான் தெரியும். சோல்ஜர் மாதிரி இருக்கார் நிஜம். பொதுவாக ஒரு படம்னாலே இதான் புதுசு புதுசாக பண்ணுவார் டெக்னாலஜி. இந்த படத்தில் இந்த மணி அந்த மாதிரி. அவரை பற்றி சொல்கிறதுக்கு அவரை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. அதித்தி சங்கர் அப்பா அதை வச்சு சொல்லுவோம். இந்தியன் டூ இன்ட்ரோ வீடியோ பார்த்தீங்களா, எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ, கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சங்கர் ஃபிலிம் எதிர்பார்த்ததோடையே கொஞ்சம் நிறைய சீன்ஸ், நிறைய சீன்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சு ப்ரோ, நல்லா ஒரு பட்ஜெட்டாக எடுத்து என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபேமிலி எல்லாருமே பார்க்குற மாதிரி, எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இந்தியன் டூ இன்ட்ரோ வீடியோ சூப்பராக இருந்ததுண்ணா. கமல் சாருக்குமே நல்லா இருந்தது, ஒரு சோல்ஜர் அந்த மாதிரி நல்லா இருந்தது. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா வரும்னு நினைக்கிறேன். இந்தியன் டூ வந்து அந்த பாட்டிலேருந்து அப்படி இங்கே வர மாதிரி இருக்கும். எரிநெல்வோக்கி வந்து விக்ரம் டூர் வந்து விக்ரமில் வந்து வேலை வேலை காட்டார். அதோட ஃபினிஷிங் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ப்ரோ. வருத்தனமாக எதிர்பார்க்குறோம் ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்தது. அதிகமாக லொக்கேஷனில் எடுத்திருக்காங்க, எல்லாம் மும்பையில் தான் அதிகமாக எடுத்திருக்காங்க போல். கமல் வந்து ஒரே ஒரு கெட்டப்பில் தான் காட்டுறாங்க, படம் வந்தால் தான் தெரியும் போல் ஒரு எத்தனை கெட்டப் போட்டிருக்காங்கன்னு. சித்தார்த் நடிச்சிருக்காரு. விவேக் வேறு 2 வருஷங்க அப்புறம் இந்த படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா தெரியும், படம் பார்த்தா தெரியும் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. நல்லா இருக்கு ப்ரோ, ஏதோ கமல் புதுசாக எதாவது சொல்ல வராது. சித்தார்த் நல்லா நடிச்சுக்கிறாரு, நல்லா வர இருப்போம் படம். விக்ரமுக்கு அப்புறம் ஒரு புது படம் நடிச்சிருக்கேன், நல்லாயிருக்கு. எந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ப்ரோ? ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஒன்று பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் படம் எப்படி இருக்குன்ட்டு. அது சங்கர் சார் ஃபிலிம்னு தெரியும், அவர் எடுத்தாலே ரொம்ப ஹை குவாலிட்டியில் தான் எடுப்பார். அதேமாரி விஷுவல் எஃபெக்ட்ஸ்ட்டு அவங்கள பற்றி தெரியும், சாங்ஸ்க்கெலாம் எப்படி எடுப்பாருன்ட்டு. இந்த படத்தில் என்ன காட்டியிருக்காருன்னு புதுசாக தேட்டருக்கு போய் தான் தெரிஞ்சுக்கணும். வித்தியாசமாக இருக்குது பார்க்கும்போது. லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மும்பை, நல்லா அதை பற்றி தெளிவாக காட்டியிருக்காங்க. அதிகமாக வந்து பணத்தை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்த்தா தெரியும். எதிர்பார்க்குறேன், நல்லா பயங்கரமாக நல்லாயிருக்கும். கமல் சார் எப்பயுமே நல்லா தான் பண்ணுவார், அவர் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. நல்லா இருந்துச்சு ப்ரோ இது. கொஞ்சம் பிரம்மாண்டமாக நிறைய பேர் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவ்வளோ ஓகே ப்ரோ. ஜென்ரலாக அப்போ வந்து படம் வந்து சூப்பராக இருந்தது. இந்தியன் இன்ட்ரலே அப்போ வந்து புதுசாக ஒரு விஷயமே கண்டாங்க. வந்து செகண்ட் வருதுல, டூ வருதுல, அதில் வந்து இன்னும் புதுசாக நிறையா மக்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஜென்ரேஷனாவோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லதான் நினைக்கிறாரு சங்கர். ரொம்ப நாள் கட்சி சங்கர் படம் வருது, அதனால் கொஞ்சம் எதிர்பார்த்து நிறையா தான். இந்த இன்ட்ரோ வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சுன்னா, அவருக்கு வயசாகலன்னு தோணுது ப்ரோ, அவ்வளோதான். அவருக்கு வயசாகலன்னு தோணுது, அவர் நடிப்புக்கும் வயசாகலன்னு தோணுது. ஏன்னா அவருக்கு உலக நாயகன் ஏறினே பேர் பட்டம் கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே அவர் ப்ரூவ் பண்ணிட்டுருக்கார் ப்ரோ. பொதுவாக சங்கர் படம்னாலே ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆமாம் ப்ரோ. ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு அவர் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? இது ஃபுல்ஃபில் ஆகும் தான் ப்ரோ நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இப்போ ஜவானில் வந்து ஃபுல்லாக திணிச்சிருந்தாங்க, இது அப்படி இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக இப்போ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பாங்க இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஒரு இதாக தான் ப்ரோ இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு கரெக்டாக இருக்கும் தான் ப்ரோ நினைக்கிறேன். அவர் நல்லா லைக் சமுதாயத்துக்கு கொஞ்சம் நல்ல கருத்து பண்ணுற மாதிரி பண்ணுவார். பார்க்கலாம் இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். பொதுவாக ஒரு படம்னாலே இதான் புதுசு புதுசாக பண்ணுவார் டெக்னாலஜி. இந்த படத்தில் இந்த மணி அந்த மாதிரி. அவரை பற்றி சொல்கிறதுக்கு அவரை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. ப்ரோ சங்கர் ப்ரோ, எந்திரன் படம்லாம் தெரியும், எந்திரன் சிவாஜிலாம் அவர் நடிப்புல இருக்கட்டும் அவர் பாடுற சாங்லேயே இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இருக்கும். கமல் சார் லுக்குமே சூப்பராக இருந்தது, ஒரு சோல்ஜர் அந்த மாதிரி இருக்கார் நிஜம். இந்தியன் படத்தில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்ச சீன்னா? இந்த இந்தியன் ஒன்லையா அந்த அடிப்பார்ல, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சீன். அதுவும் ஃப்ளைட்டில் அவங்க பையனே லாஸ்ட்டில் கொண்டுருவார், அந்த சீனு ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்சத்துக்காக பையன் தப்பு பண்ணால் கூட கொள்வது ரொம்ப ரொம்ப இது, அவர் பண்ணுறது அவர் நேர்மையாக இருக்கிறது ரொம்ப இதாக இருக்குது. அவங்க பொண்ணு சாம்போது கூட லஞ்சம் கொடுக்க மாட்டார் அந்த இந்தியன் ஒன்றில். இந்தியன் டூனில் என்ன நடக்குது தெரில ப்ரோ. அதில் இருக்கிற சீனு பாருங்க ப்ரோ, அவர் கொலை பண்ணுவார், கொலை பண்ணவுனே அதில் அந்த அந்த சீன் ஒன்று அப்போ அடிக்கடி பார்ப்பேன் ப்ரோ. அவர் கொலை பண்ணுவார், பண்ணிட்டவுனே அவங்க வீட்டம்மா அவர் ஹை டு ஹை கான்டாக்ட் பார்ப்பா போகிறேன், அந்த கான்டாக்டில் அவங்க கிளம்புவாங்க ப்ரோ. அந்த சீன் தான் ப்ரோ வேறு லெவலில், அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ப்ரோ எனக்கு. ஒரே வார்த்தையில் இந்த வீடியோ பற்றி சொன்னால் சொல்லுங்கள். இந்தியன் டூ பற்றி எதிர்பார்க்குறோம், ரொம்ப நாள் கட்சி வாத்து போல் சங்கர் படம் வருஷத்துக்கு 1 படம் தான் ரிலீஸ் பண்ணுறது.
நல்லா இருக்கும், கொஞ்சம் நல்லா எபிக்கா எபிக் பயங்கரமாக இருக்குது விஷுவல் எஃபெக்ட். அவர் தியேட்டரில் போய் பார்த்தா தான் அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமே.